நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்டு, அவ்வளவுதான். நானே பயந்துட்டேன், எனக்கு கைகள்லாம் உதறுது. சென்னை கோயம்பேடு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது கான்கிரீட் கலவை ஏற்றி வந்த டேங்கர் லாரி மோதியது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் கிண்டியில் இருந்து கோயம்பேடு நோக்கி வந்தபோது திடீரென பிரேக் பிடிக்காததால் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் மீது லாரி மோதியது. இதில் 4 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு, அவ்வளோதான். ஒரு எல்லாரும் இடிச்சு, எனக்கு முன்னாடி பைக் இருந்துச்சு, பின்னாடி ஒரு சைடில் காரு, எல்லாம் இடிச்சு. என் ஆட்டோவில் 2 பேர் வந்தாங்க, குழந்தைங்க 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் அடியில், எனக்கு லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் சிறைச்சல் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கேட்டால் பிரேக் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க, அது எதுன்னு எனக்கு தெரியல. என் வண்டி தான் ரொம்ப சேதாரம், ஸோ அது ஆட்டோவுக்கு தான் ரொம்ப சேதாரம். வேற 2 பேர் பைக்கில் வந்தவங்களுக்கு ரொம்ப அடி, ஒருத்தர் பைக்கு அடிச்சு அவர் வெள்ள தூக்கி போட்டாங்க, இன்னொரு பைக்கு எனக்கு முன்னாடி கிடக்குது, அது அவருக்கும் அடி. அவங்க டிரைவர் இங்கேதான் ஓடினாருங்க, அப்புறம் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டு அப்புறம் இங்கே உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ் வந்தாங்க, போலீஸ்கிட்ட கொடுத்தாச்சு, போலீஸ் அவங்க என்கிட்ட வந்து ஒண்ணுமே சொல்லலை. வந்து வண்டி நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு சார் மட்டும் கேட்டாரு, என்ன பண்ணிருக்கீங்க, எங்க ஆச்சு அப்படின்னு. நீங்க எங்க இருந்தீங்கன்னா, நான் சிக்னல்ல நின்ன சார், சிக்னல்ல பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தெரியல, 108 கூட்டிட்டு போனாங்க. அது எனக்கு எங்க போயிருக்காங்க தெரியல. என் வண்டியில வந்தவங்களுக்கு அடியில, எனக்கும் அடியில, அந்த பைக்ல வந்தவங்களுக்கு ரொம்ப அடி. என் வண்டியில 2 பெரியவங்க 2 குழந்தைங்க வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அடிப்படல, சின்ன குழந்தைங்க தான். அவங்களாம் பயந்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக நானே பயந்துட்டேன், எனக்கு கைகள்லாம் உதறுது, எனக்கு லைட் ஆங்க வரும், பெரிய சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால நான் ஹாஸ்பிட்டல் எதுவும் போகல. ஆப்போசிட்ல தான் என் கடை. அது கடைக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாரி பிரேக் ஃபெயிலியர்ல வந்து ஆட்டோ இடிச்சு, ஆட்டோ பைக்கு, பைக்கை விட்டு அடுத்து டெம்போ டிராவலர், டெம்போ டிராவல் ஆட்டோ வந்து இனோவாவில் இடிச்சது, அடுத்து டெம்போ டிராவலர் ஒரு காரில் இடிச்சது. எல்லாத்துக்குமே நார்மல் அடி தான், ஃபுல்லாகவே அடி தான், பிளட்டு. ஆனால் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இப்போ நார்மல் ஆகிட்டுக்குது ஓரளவுக்கு, தெரியல பார்க்கலாம் என்ன நிலவரம்னு பார்க்கலாம். ஒரு 2 குழந்தை, சின்ன குழந்தை, ஆட்டோவில் வந்த குழந்த. ஆனால் என்னான்ட்டு தெரியல, அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒன்று அடி அவ்வளோ இது இல்லை, நார்மலாக தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆட்டோ கவுந்துருச்சு, நார்மலாக தூக்கிட்டு போயிருக்காங்க. மற்றபடி ஒரு பைக்கு இங்கே தேஞ்சு வந்த பைக்குக்கு ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து இந்த வண்டி டெம்போ டிராவலர் வந்தது, இங்கே அடித்தவனே கேர் ஆயிடுச்சு, மண்டை கேர் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவருக்கே தெரியல. தூக்கிட்டு போய் நான் தான் உட்கார வச்சு வண்டியை கொண்டாந்து ஓர விட்டுருக்குறேன்.